எங்கள் இனிய நண்பர் வணக்கத்திற்குரிய சென்னை மாநகர மேயர் அவர்களே, வாருங்கள். எங்களுக்கு குடிநீர் பெற்றுத்தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, எங்கள் சார்பில் உங்கள் உளமார பாராட்டுங்கள். அமைப்பினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய நிர்மல் அவர்களே, இறுதியில் ஏற்புரையாற்றுவதற்காக மறந்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களே, பாராட்டுரை வழங்குவதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்திய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் பெருமதிப்பிற்குரிய டி என் சேஷன், வரவேற்புரை இருக்கக்கூடிய எக்ஸனரா இன்டர்நேஷனுடைய தலைவர் திரு ராஜசேகர் அவர்களே, குத்துவிளக்கேற்றி அமர்ந்திருக்கக்கூடிய துணைத் தலைவர் திருமதி அம்மையார் சுலக்ஷனா ராமசேஷன் அவர்களே, எக்ஸனரா சக்தியினுடைய செயலர் திருமதி ராஜன் ராஜாராம் அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய அரிமா ஆளுநர் திரு அரிமா லட்சுமிபதி அவர்களே, ஜெயச்சந்திரன் அவர்களே, சையத் முனீர் அகமது அவர்களே, ராமகிருஷ்ணன் அவர்களே, சிதம்பரம் அவர்களே, மதிப்பிற்குரிய சுபாஷ் சந்திரன் அவர்களே, இறுதியில நன்றி உரை நல்கிருக்கக்கூடிய திரு சத்யநாராயணன் அவர்களே, வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திரு மோகன் அவர்களே, வருகிறக்கூடிய அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மாநகர உறுப்பினர்களே, பல்வேறு தன்னார்வம் கொண்டிருக்கக்கூடிய பொதுநல சங்கங்களின் எக்ஸனரா தொண்டர்களே, தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சென்னை மாநகர மக்களுக்கு கிருஷ்ணா நீரையும் அதேபோல தமிழக மக்களுக்கு காவேரி நீரையும் பெற்று தந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பான பாராட்டு விழாவில் சென்னை மாநகரத்தினுடைய மேயர் என்ற முறையிலே நானும் பங்கேற்பதிலே அளவு கடந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். நம்முடைய சென்னை மாநகராட்சிக்கு பல்வேறு பணிகளில் சிறப்பான வகையில் துணை நின்று கொண்டிருக்கக்கூடிய எக்ஸனரா அமைப்பும் அதேபோல ரோட்டரி சங்கமும் அரிமா சங்கமும் இன்றைக்கு பல்வேறு வகைகளில் நம்முடைய மாநகராட்சிக்கு துணை நின்று கொண்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட எக்ஸனராவும் ரோட்டரியும் லயன்ஸ் கிளப்பும் ஒன்று சேர்ந்து ஆக அவர்களோடு இன்றைக்கு இணைந்து இந்தியன் ஜேசிஸ் கன்சல்டேட்டிவ் கமிட்டி ஆஃப் சிட்டி சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ், அதேபோல சென்னை நேச்சுரலிட்டிஸ் கழகம் என்ற இணைந்து இந்த பாராட்டு வகையில் நடத்தி கொண்டிருக்கிறது. கல்லணை கால்வாய் பாட்டி காடு குறித்து கழனை வளங்கண்ட கரிகால் வளவனாக இன்று காவிரி நீருக்கு போராடி தமிழக மக்களுக்கு பெற்று தந்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களை உங்களோடு சேர்ந்து சென்னை மாநகர மக்களின் சார்பில் நானும் பாராட்ட போற்ற வயதில்லை என்று சொன்னாலும் நம்முடைய நிர்மல் அவர்கள் எடுத்து சொன்னார், மகன் வந்து பாராட்டலாமா என்று. நான் மகனாக வந்து மாநகரத்தின் தந்தையாக வந்து இன்றைக்கு வாழ்த்த போற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். மலை தலைய தலை காவேரி, மலை
அலங்காரம் விரித்து மகள் காண நயமுறை நடந்து மேட்டூர்களை மேதி கண்டு கொள்ளிடம் கண்டு கல்லணை காதலித்திருக்கால் வெண்ணாறை கண்டு அதில் வெட்டாற்று பெருக்கால் பந்தளம் காட்டும் திருக்காட்டு பள்ளியில் உணவிசை பள்ளியும் முரட்டி கண்டு திண்டு பாடும் ஐந்து ஆறாக திருவையாற்றில் இங்கு நலம் கொண்டு வங்கக்கடல் வரை இங்கும் பரப்பி சோழவர் நாடு சார்ந்த இடமெல்லாம் நெற்களஞ்சியமாய் விளங்கும் காவிரி பெண்ணால் என்று புலவர்களால் பாராட்டப்பட்டதுதான் நம்முடைய வரலாற்று சிறப்புக்குரிய காவிரி நதியாகும். குடை தோன்றி மைசூரில் தவழ்ந்து தமிழக காவிரி நதியாகும். காவிரியினுடைய மொத்த நீளம் 800 கிலோமீட்டர். இது கர்நாடக மாநிலத்தினுடைய எல்லை 320 கிலோமீட்டர். கர்நாடகம் மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களுடைய எல்லை 64 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய நீளம் 416 கிலோமீட்டர். ஆக அப்படிப்பட்ட வரலாற்றுக்குரிய அந்த காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து கடந்த 9 ஆண்டு காலமாக நடைமுறைக்கு கொண்டு வர முடியாத நிலையில் இருந்த நடுவர் மன்ற உத்தரவை நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் கலைஞர் அவருடைய சீரிய முயற்சியோடு 4 மாநில முதலமைச்சர்களின் கூட்டத்தை நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் கூட்டி இன்று நடுவர் மன்றத்தினுடைய செயல் திட்டத்தை மத்திய அரசு வெளியிட்டு தமிழக மக்களுடைய கண்ணீரை துடைத்திருக்கிறது. நாட்டு மக்களின் வரவேற்பை பெற்று அனைவருடைய பாராட்டுக்களை பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நானும் சென்னை மாநகரத்தின் சார்பில் மாநகர மக்களின் சார்பில் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் நம்முடைய சென்னை மாநகருடைய நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்து வந்த குடிநீர் பிரச்சனை இன்றைக்கு நிரந்தரமாக தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. 1983 அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள், அன்றைய தினம் ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்த மதிப்பிற்குரிய என்டிஆர் அவர்களோடு பேசி ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார். கிருஷ்ணா நதி நீர் ஒப்பந்தம். ஆக அந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட நேரத்தில் அன்றைக்கு நம்முடைய அரசின் சார்பில் மாநில அரசின் சார்பில் ஏறக்குறைய ₹47 கோடி அன்றைக்கு தொகையாக வழங்கப்பட்டது. ஆனால் தொகை வழங்கப்பட்டதை தவிர அந்த திட்டம் நிறைவேற்றுவதற்கான முயற்சி நடைபெற்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் அதற்கு பிறகு 1989 தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நம்முடைய முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அந்த திட்டத்தை ஏதோ அதிமுகவின் சார்பில் நடைபெற்ற ஆட்சி எம்ஜிஆர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நேரத்தில் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் ஒப்பந்தம் என்று கருதிவிடாமல் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய சென்னை மாநகரத்து மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய திட்டம், ஆக இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும் என்று சொல்லி அந்த திட்டத்திற்கு புத்துயிர் தந்திட திட்டங்களை தீட்டி அதற்கு மேலும் ₹105 கோடி நம்முடைய அரசின் சார்பில் தந்து அந்த திட்டத்தை புதுப்பித்தார்கள். ஆக அந்த திட்டம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில நம்முடைய ஆட்சி 2 ஆண்டிலே கவிழ்க்கப்பட்டது. பிறகு மீண்டும் தமிழ்நாட்டிலே ஆட்சி வந்தது ஒரு 5 ஆண்டு இருந்தது, உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆக அந்த ஆட்சியில் இந்த திட்டத்தை பற்றி என்ன பார்த்தார்களா, சிந்தித்து பார்த்தார்களா என்று கேட்டால் இல்லை. இந்த திட்டம் கிடப்பில். அதற்கு பிறகு மீண்டும் 1996 நம்முடைய திராவிடம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் மீண்டும் தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் இந்த திட்டம் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கருதி அதற்கான பணிகளெல்லாம் ஈடுபட்டு இன்றைக்கு அந்த திட்டத்தை வெற்றிகரமான திட்டமாக கிருஷ்ணா நதி நீர் சென்னை மாநகருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான திட்டமாக ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட நல்ல திட்டங்களை சென்னை மாநகர மக்களுக்கு மாத்திரமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக காவிரி நதிநீர் பிரச்சனையை இன்றைக்கு தீர்த்து வைத்து வரலாற்று சிறப்பை படைத்திருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்களை உங்களோடு சேர்ந்து நான் வாழ்த்தி போற்றி சொல்லி வருகிறேன்.
கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் மனமார்ந்த நன்றி மேயர் அவர்கள்.